ஆபீசர் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க எப்படியும் நம்ம நலமே தெரிஞ்சு கீர்த்தனை நம்ம கிட்ட ஒப்படைச்சிடுவாரு நீங்க என்ன அடிச்சு கொன்னாலும் சரி இதே பதில்தான் நீங்க கால்ல விழுந்து கெஞ்சினாலும் இதே பதில்தான் என்ன சந்தேகப்பட்டு விசாரிக்கிறத விட்டுட்டு இந்த ஹாஸ்பிடல் டாக்டரை அடிச்சு விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரிய வாய்ப்பு இருக்குங்க ஏண்டா உன் பேச்சு கேட்டு நீ காட்டின இடத்தெல்லாம் தேடினதே பெரிய தப்பு இப்ப திரும்பவும் உன் பேச்சு கேட்டு இந்த ஹாஸ்பிடல் டாக்டர் வேற அடிக்கணுமா முதல்ல உன்னதான் அடிக்கணும் முதல்ல உன்னதான் அடிக்கணும் விடுங்க என்னதான் அடிக்கணும் எங்க சார் நான் எங்க அடிக்கிறது நிறுத்துங்க சார் கீர்த்தனா ரொம்ப நல்ல பொண்ணு அதனால தான் உங்ககிட்ட ஓடி வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னேன் பேனதா உங்க கால்ல கூட விழுறேன் ஹாஸ்பிடல் முழுக்க தேடுங்க சார் மேலும் மேலும் நீ போய் சொல்றடா நீ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையே பேச மாட்டே உன்னெல்லாம் லாடம் கட்டினதாண்டா நீ உண்மையே சொல்லுவ வாடா சார் 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 நான் சொல்றதை கேளுங்க சார் சார் டாக்டர் என்னம்மா கீர்த்தனாவையும் உமா பத்தியும் அடையாளம் காட்டுறேன்னு சொல்லி பிரித்வின் ஒருத்த வந்திருந்தாங்க அவன் போய் சொல்றேன்னு சொல்லி போலீஸ்காரங்க அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க இனிமே ஹாஸ்பிடல் தேடி வரமாட்டாங்கல்ல கண்டிப்பா வரமாட்டாங்க நம்ம செட் பண்ண ஆளுங்க நல்லா நடிச்சு நம்மள காப்பாத்திட்டாங்க அவனுக்கு வேணும் போலீஸ்ல நம்மள பத்தி சொன்னான்ல நல்லா அவனுக்கு வேணும் நல்ல வேளை நீ தகவல் சொன்ன இல்லனா நம்ம எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் சரி நாம எப்போதும் பண்ற ஆபரேஷன் தியேட்டர ரெடி பண்ணி வை நான் பின்னாடியே வரேன் ஓகே சார் சாரி பிரதீவ் நான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன் பரவால சார் நான் அடி வாங்குனாலும் இப்போ கீர்த்தனை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல நாம போட்ட டிராமா உண்மை நினைச்சு என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு டாக்டரும் நர்ஸும் பேசினத நாம தான் கேட்டோமே இனிமே ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் கீர்த்தனாவை மீட்டுட்டு வர வேண்டியதான் பாக்கி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த டாக்டரால கீர்த்தனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அதே நேரம் உங்களையும் அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது நான் கடுமையா எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறதுக்கு நோயாளிங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னுதான் நாம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் ரகசிய நடவடிக்கையிலும் ஈடுபடுறோம் சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன் ஞாபகத்துல நல்லா வச்சுக்கோங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் சரியான நேரம் பார்த்து நீங்க எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க அந்த நேரத்துல கரெக்ட்டா நான் பவரை கட் பண்ணிடுவேன் ஜெனரேட்டர் பேக்கப்பையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன் அந்த இருட்டை பயன்படுத்தி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கரெக்ட்டா பண்ணிடுங்க தைரியமா நீங்க கிளம்புங்க பிரியா இந்த மொபைல் போங்க பசங்களை விடவே கூடாது அவங்களை கொல்லணும் எமோஷனல் ஆகாத எமோஷனல் ஆனா அது நம்மளே காட்டி கொடுத்துரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் இப்ப டாக்டர் வர நேரம் நம்ம யாருன்னு தெரிஞ்சிட கூடாது அவனை டாக்டர்னு சொல்லாதீங்க அண்ணி அவன் ஒரு கொலைகாரன் நீ சொல்றது சரிதான் இப்படி ஒரு காரியத்தை செய்யறவ கண்டிப்பா டாக்டரா இருக்க முடியாது டூப்ளிகேட் டாக்டரா தான் இருக்க முடியும் இருந்தாலும் நமக்கு இப்போ கீர்த்தனோட உயிர் தான் முக்கியம் அத நீ மறந்துடாத என்னமா எல்லாம் ரெடி ஆச்சா ரெடி இந்த பேஷண்டோட ஹார்ட் எடுக்கிற ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு நிறைய தடைகள் இன்னும் 10 நிமிஷத்துல ஆபரேஷன் முடிக்கணும் இல்லன்னா பேஷண்ட் சுயநினைவுக்கு வந்துருவாங்க ஏற்கனவே நிறைய அனஸ்தீஷியா கொடுத்ததுனால இனிமே கொடுக்க முடியாது பேஷண்ட் தாங்க மாட்டாங்க சோ ஹரி அப் இமிடியேட்டா இந்த பொண்ணோட ஹார்ட் ஓபன் பண்ண போறேன் ஏய் கோபி மிஸ் கால் வந்துருச்சுடா நான் போய் பவர் கட் பண்றேன் ஓகே பிரதீவ் நீ போய் ஜெனரேட்டர் ரூம்ல நான் சொன்னபடியே செய் ஓகே சார் போ ஏய் நீ எல்லாம் ஒரு டாக்டரா கேளுங்க ஏய் பாவி ஏய்
வாடா நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க கீர்த்தனாவுக்கு என்ன போய் பாருங்க. ராஸ்கல், திருட்டுத்தனமா பண்ற உன்ன. She is all right. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல கான்சியஸ்க்கு வந்துருவாங்க. அப்புறம் தாராளமா நீங்க வீட்டு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுல இருந்து எதையும் யோசிச்சுட்டே இருக்கியே. அருண் வீட்டுக்கு போலாமா? அருண் வீட்டுக்கா? ஆமா, நாம இப்ப எல்லாரும் அருண் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஏன் பிரியா, இப்ப நம்ம அருண் வீட்டுக்கு போகணும். அங்க போய் அருண் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். விஜயலட்சுமி கிட்ட போய் நாமே மன்னிப்பு கேட்கணும். கீர்த்தனாவை அருண் ஃபேமிலி தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் கோபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. அவரும் அருணோட அம்மாவை கைது பண்ணிட்டாரு. ஆனா உண்மையிலேயே அருண் ஃபேமிலி கீர்த்தனாவை கடத்தலையே. அவசரப்பட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேக்குறோன்னு அவங்க கிட்ட சொல்றது தானே நியாயம். இத பாரு பிரியா, அவங்க உண்மையிலேயே கீர்த்தனாவை கடத்திருந்தா கூட இப்படிதான் போய் சொல்லியிருப்பா. அவ என்னமோ நியாயஸ்திரி மாதிரி அவகிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேங்கிற, அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல பிரியா. ஆண்டி, அப்படி இல்ல ஆண்டி. கீர்த்தனாவை நாங்க கடத்திட்டோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, இப்போ நாங்க கடத்தலன்னு உண்மை தெரிஞ்சு போச்சு. எதுக்காக எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தினீங்கன்னு அருணோட அம்மா நம்ம கிட்ட வந்து கேப்பாங்க. அவங்க வந்து கேக்கிறதுக்கு முன்னால நாமளே போய் மன்னிப்பு கேக்குறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் பிரியா, அவங்களா வந்து கேக்கட்டுமே, அப்ப பாத்துக்கலாம். இப்ப நாம எதுக்கு இறங்கி போய் அவங்க கிட்ட நிக்கணும்? வருண் சொல்றது சரிதான் பிரியா, விஜயலட்சுமி வரட்டும், ஏதாவது பேசட்டும், அப்ப சமாதானமா பேசி அனுப்பிடுவோம். இல்ல அத்த, கீர்த்தனாவை கடத்தினது யாருன்னு தெளிவா தெரிஞ்சுக்காம அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள லாக்அப்ல வச்சது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்ட நாமளே போய் மன்னிப்பு கேட்கறது தான் மனுஷ நாகரீகம். அதுதான் சரி, அவங்க மனசு அப்பதான் ஆறும். நாம உண்மை தெரிஞ்சும் பேசாம இருந்து அவங்களா வரட்டும் பார்த்துப்போன்னு இருந்தா அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற கோபமும் வன்மமும் அதிகமாயிடும். இத பார் பிரியா, நீ சொல்றது நியாயமா இருந்தாலும் இது விஜயலட்சுமி விஷயத்துல கண்டிப்பா பொருந்தவே பொருந்தாது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துறோம். விக்கலாம், என் தம்பிக்கு விக்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல, இவர் பேரு நல்ல தம்பி. ஓஎல்எக்ஸ்ல வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். நாமளா மன்னிப்பு கேட்க போய் அதையே அவ பெருசா எடுத்துக்கிட்டு, பாத்தியா பிரியா, நாங்க நல்லவங்களா, வருண் குடும்பம் நல்லவங்களான்னு உங்ககிட்ட நியாயம் கேக்குற மாதிரி பேசுவா. இதெல்லாம் நமக்கு தேவையா பிரியா? நல்லா யோசிச்சு பாரு. அருண் குடும்பம் என் கல்யாண விஷயத்துல வம்பு பண்றது எனக்கு பிடிக்கலதான். ஆனா கீர்த்தனை விஷயத்துல அவசரப்பட்டு அந்த குடும்பத்து மேல பழி போட்டு நம்ம நடந்துகிட்டதும் எனக்கு பிடிக்கல. அதனால இதுக்கு மன்னிப்பு கேக்குறதுதான் சரி. நாம நியாயமானவங்க நிரூபிக்க இது ஒரு நல்ல வழி. நீ என்ன சொன்னாலும் விஜயலட்சுமி கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறத என்னமோ என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது பிரியா. சரி, அது உங்க விருப்பம். ஆனா நான் போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதுதான் என் மனசுக்கு சரின்னு படுது. என்ன சம்பந்தி இது? நாம இவ்வளவு எடுத்து சொல்லியும் பாட்டுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா?
இவ போய் மன்னிப்பு கேட்டா அந்த அருண் பையன் உன் மேல இவளுக்கு சாஃப்ட் கார்னர் வந்திருக்குன்னு தப்பா எடுத்துக்க மாட்டான். அவன் மட்டும் இல்ல சம்பந்தி, வெளியில இருக்கிறவங்கள இத தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏற்கனவே வெறும் வாய மென்னிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது அவள் கொடுத்த மாதிரி. சேச்சே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமாவும் குழப்பமாவும் இருக்கு. இதெல்லாம் நல்லதுக்குன்னே படல சம்பந்தி. என்னத்த வருணையும் கீதாண்டியும் காணும்? பிரியா, நீ அருண் வீட்டுக்கு போனது சம்பந்தி அம்மா மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் மன வருத்தத்தோட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னத்த, இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு எதுக்கு மனசு போட்டு வருத்திக்கணும்? அது அப்படிதாமா, கல்யாண நேரத்துல சின்ன விஷயம் பெருசாகும், பெரிய விஷயம் சிறுசாகும். அதனால கல்யாணம் நெருங்க நெருங்க எல்லா விஷயத்திலயும் நாம தாமா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப என்ன செய்யறதத்த? நேரா வருண் வீட்டுக்கே போய் ஆண்டிய கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? ஆமாமா, எனக்கும் அதான் சரின்னு படுது. வா போலாம். மாலதி, வீட்டை பாத்துக்கோமா, நான் சம்பந்தி அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தெரியுமா, வா பிரியா போலாம். ஆண்டி வா பிரியா, வாங்க ஆண்டி. அம்மா, மா என்ன வரும்? பிரியாவும் அம்சோலி ஆண்டியும் வந்திருக்காங்க. வா பிரியா, வாங்க சம்பந்தி. சாரி ஆண்டி. என்ன பிரியா, வந்ததும் வராததுமா என்கிட்ட போய் சாரி கேக்குற? இல்ல ஆண்டி, நான் அருண் வீட்டுக்கு மன்னிப்பு கேக்குறதுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அத்துக்கிட்ட ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசினதா சொன்னாங்க. அதான் உடனே உங்களை பார்த்து விஷயத்தை தெளிவுபடுத்திடலான்னு வந்தேன். நான் அருண் வீட்டுக்கு போனது உங்க மனசு புண்படுத்திருந்தா அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க பயப்படுற மாதிரி அருண் மேல சாஃப்ட் கார்னர்ல நான் மன்னிப்பு கேட்க போகல. ஏதோ ஒரு வேகத்துல நாம அவங்க மேல குத்தம் சொல்லிட்டோம். அதுக்காக மன்னிப்பு கேட்டு அவங்க கோபத்தையும் ஈகோவையும் குறைக்க நினைச்சுதான் நான் அங்க போனேன். அவங்களுக்கும் மனசு திருப்தி ஆயிடுச்சு, எனக்கும் மனசு பாரம் குறைஞ்சிடுச்சு. உன் மனசுல பாரம் குறைஞ்சிடுச்சுமா, ஆனா என் மனசுல பாரம் கூடிடுச்சு. என்ன ஆண்டி சொல்றீங்க, என்ன பாரம் உங்க மனசுல சொல்லுங்க ஆண்டி, ஏன் தயங்குறீங்க? பிரியா, அம்மா உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்க வேணாம்னு தான் சொன்னேன், ஆனா அம்மா தான் கேட்டலான்னு சொன்னாங்க. நீ அம்மா சொல்றத கேட்டு மனசுல எதுவும் வச்சுக்காத. வரும், நான் எப்பவுமே நான் மத்தவங்க கிட்டயும் மத்தவங்க என்கிட்டயும் மனப்பூர்வமா வெளிப்படையா இருக்கணும்னு தான் நான் விரும்புவேன். ஆண்டி மனசுல இருக்கிறத என்கிட்ட கேக்கலாம். ஏன் தயங்குறீங்க சம்மதி அம்மா, கேளுங்க. இல்ல, வருணுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஆண்டி? இத பாரு பிரியா, கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள உனக்கு ஒருவேளை அந்த பழைய ஞாபகம்லாம் வந்து நீயும் அருணும் காதலிச்சது தெரிஞ்சு உன் மனசு தடுமாறிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பயத்தினாலதான் என்னால நிம்மதியா இருக்க முடியல பிரியா. நீ உண்மையிலேயே அருணை காதலிச்சிருந்தாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ என் பையன் வருண் கிட்ட சொன்ன இல்லங்கள, ஆனா இன்னும் உனக்கு பழைய ஞாபகம் வரலையே. ஒருவேளை அப்படி வந்தா உன்னால அப்படி சொல்ல முடியுமா? முடியும். வருணத கல்யாணம் பண்ணிக்குவேனா எத்தனை பேர் முன்னாடியும் என்னால சொல்ல முடியும். அருணை காதலிச்சது உண்மைன்னு என் மனசுக்கு தெரிஞ்சாலும் வருணுக்கு தான் மனைவின்னு நிச்சயமானதுக்கு பிறகு என் மனசனை மாத்திக்க முடியுமா? அப்படி நான் மனச மாத்திக்கிட்டா அது நியாயமா? இல்ல, அது நியாயமே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்பவும் சரி எப்பவும் சரி என் வாழ்நாள் முழுவதும் என் மனசுல இருக்க போறவர் வருண் தான். அருணோட ஞாபகம் வந்தாலும் அதை என் மனசுல இருந்து அழிச்சிடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா.
ஆனா பிரியா, மனசுங்கிறது ஒரு புரியாத புதிர். அன்னைக்கு அருணை காதலிச்சதும் இதே மனசுதான், அவனை மறந்து போனதும் இதே மனசுதான், இப்போ என் பையன் வருணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும் இதே மனசு தானே? அதான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன். அதான் மனசை விட்டு பேசணும் பிரியா. ஆண்டி, நான் இப்ப உறுதியாவும் உண்மையாவும் சொல்றேன், யாருக்கு எப்ப வேணாலும் இடம் கொடுக்கறதுக்கு என் மனசு ஒண்ணு சத்திரம் இல்ல. என் மனசுல வருணை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. இது சத்தியம். பிரியா, நீ வேணா பாரு, எல்லாருடைய கண்ணும் ஊ மேலதான் இருக்க போகுது. ஆமா ஆமா, அபிதா சொன்ன மாதிரி எல்லார் கண்ணும் ஓ மேலதான் இருக்க போகுது. ஓ, அழக பார்த்து மாப்பிள்ள இங்க இருந்து ஓடிட போறாரு. அது சரி, மாப்பிள்ள ஓடிட்டா தாலி யார் கட்டுறது? என்ன பிரியா, எல்லாரும் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டே இருக்கோம். பிரியா, சீக்கிரமா இங்க பாருங்க. நீ என்ன ரெடி பண்றதை விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி சரி, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. சரி அனி, வருண் மண்டபத்துக்கு வந்துட்டாரா? வந்துகிட்டே இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வரதுக்குள்ள நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஓகேவா? எல்லாம் கரெக்டா இருக்கா அனி? என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? இருக்கட்டும், எல்லாரும் வந்துட்டாங்க, அதோட வருண் மாமாவும் வந்துட்டாரு. அப்படியா? சரி, நான் அக்கா கிட்ட சொல்லி ஆர்த்தி கொண்டு வரேன். ஓகே, இப்போ நான் கீழே இருக்கேன். அக்கா, மாலதி அக்கா, ஆர்த்தி தட்டு கொண்டு வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஓ, வந்துட்டேன். வாக்கா, போலவா? வாங்க வாங்க, வந்துட்டேங்க. வாங்க 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 வாங்க. ஆண்டி கீர்த்தனா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன மாமா, வரத்துக்கு இவ்வளவு நேரமா? சரி வாங்க 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 வாங்க. ஹலோ
தகிச்சு போய் நிக்கிறீங்க? சீக்கிரம் ஆர்த்தி எடுங்க, உள்ள போகணும்ல. என்னங்க இது, இப்படி வேணும்னே தகராறு பண்ணா நாங்க யாருக்கு ஆர்த்தி எடுக்கிறது? எனக்கு தான் எடுக்கணும், அதான முறை. எங்க பாருங்க, இந்த நேரத்துல நாங்க உங்ககிட்ட தகராறு பண்ண விரும்பல. தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, போயிடுங்க. நாங்க எதுக்குமா உங்களை தொந்தரவு பண்ண போறோம்? எங்களுக்கு செய்ய வேண்டிய முறையை நீங்க கரெக்டா செஞ்சா எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை வரப்போகுது? இத பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே நாங்க பொறுமையா போயிட்டு இருக்கோம், நீங்க தேவையில்லாம எங்களை வம்பு கிழித்துட்டே இருக்கீங்க. யாருங்க உங்களை வம்பிழுத்தது? உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பிரியாவை முறையா பொண்ணு பாத்திருக்கோம், நிச்சயம் பண்ணிருக்கோம், பத்திரிக்கை அடிச்சிருக்கோம், இதே மண்டபத்தை நாங்களும் புக் பண்ணிருக்கோம். அதனால எங்களையும் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்ககிட்ட நாங்க எதுக்குங்க வாக்குவாதம் பண்ண போறோம்? எப்படிங்க உங்க பையனுக்கு ஆர்த்தி எடுக்க முடியும்? பிரியா என்ன உங்க பையனை கட்டிக்க போற ஆர்த்தி எடுக்கிறதுக்கு? இங்க பாருங்க, மரியாதையா சொல்றேன், தேவையில்லாம தகராறு பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க வருணுக்கு ஆர்த்தி எடுங்க, உள்ள போலாம். இங்க பாருங்க, யாருக்கு ஆர்த்தி எடுக்கணுங்கறத பிரியா வீட்டார் தான் முடிவு பண்ணணும். நீங்க என்ன சொல்றது? ஏங்க, பெரிய மனுஷனா இருக்கீங்க, நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா? மாப்பிள்ளை வேஷம் போட்டு உங்க பையனை கூட்டிட்டு வந்துட்டா அவர் மாப்பிள்ளை ஆயிட முடியுமா? யாருங்க மாப்பிள்ளை வேஷம் போட்டு வந்திருக்கிறது?